தமிழகத்திலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு சென்ற 40 எம்பிக்களால் சத்தம் போடவும் கூச்சலிடவும் மட்டுமே முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு மைனாரிட்டி அரசு அல்ல என்றும், பலமான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து எம்பிக்கள் தேர்வாகி சென்றிருந்தால் அவர்கள் தமிழகத்திற்கு பல பணிகளை முன்னெடுத்து சென்றிருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். அதேபோல தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து சென்ற இந்தியா கூட்டணியின் 40 எம்பிக்களால் ஒரு பலனும் இல்லை என்றும், கூச்சலிடுவதும் சத்தம் போடுவதும் தான் அவர்களின் பணியாக இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். எதிர்கட்சியாக கேட்கிறேன், இப்ப 40 பேர் இங்க முழுமையா போனாங்க தமிழகம் புதுச்சேரி, என்ன பலன் பார்க்கணும்? தமிழகத்துல இருந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தா அவங்க பல பணிகளை தமிழகத்துக்கு முன்னெடுத்து செல்வார்கள். இவங்க என்ன சத்தம் போடுவாங்க, கூச்சல் போடுவாங்க, அதுதான் இவங்களோட பணியாக இருக்க முடியும். அதனால பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த ஆட்சியை தலைமை தாங்குகிறாரோ அந்த ஆட்சி பலமான ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அது வந்து மைனாரிட்டி அரசாக இருக்க முடியாது. ஏன்னா பலம் சார்ந்த அவரோட உள்ள பலமும் அவரோட செயல் பலமும் நிச்சயமாக ஒரு பலமான ஆட்சி தான் நினைக்கிறேன்.